தலைப்புச் செய்திகள். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அமைப்பதே இலக்கு. கோரக்பூரில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. மும்பையில் 22வது ஏவுகணை படைப்பிரிவுக்கு குடியரசுத் தலைவர் சிறப்பு கொடி அந்தஸ்தினை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக மத்திய அரசு சுமார் 2000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. நிதி கொள்கை தொடர்பான மாதாந்திர கூட்டத்திற்கு பின் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க சிட்கோ பகுதியில் உள்ள மனைகளின் விலை குறைப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுப் போட்டி 12 தங்கம் உட்பட 41 பதக்கங்களை வென்றது இந்தியா. இன்று மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மும்பையில் 22வது ஏவுகணை படைப்பிரிவுக்கு குடியரசுத் தலைவர் சிறப்பு கொடி அந்தஸ்தினை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர் புயல் காலங்களில் 22வது ஏவுகணை படைப்பிரிவின் பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்று பாராட்டு தெரிவித்தார். நாட்டுக்காக பல்வேறு தியாகங்களை இந்த படைப்பிரிவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி கடற்படை தலைமை அதிகாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 9600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கோரக்பூரில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கோரக்பூர் உர ஆலை ஆகியவற்றை பிரதமர் நேற்று திறந்து வைத்தார். வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். கி எய்ம்ஸ் ஜேசே படே மெடிக்கல் சம்ஸ்தான் படே சஹரோ கே லியே ஹோதே ஹேன் ஜப்கி ஹமாரி சர்க்கார் அச்சே சே அச்சே இலாஜ் கோ படே சே படே அஸ்பதால் கோ தேஷ் கே தூர் சுதூர் க்ஷேத்ரோ தக் லே ஜா ரஹி ஹே. आप कल्पना कर सकते हैं आजादी के बाद से इस सदी की शुरुआत तक देश में सिर्फ एक एम्स था. एक நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த நூற்றாண்டு தொடங்கிய வரை நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்தது என்றும் கடந்த 7 ஆண்டுகளில் 16 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் அமைக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்ட நலிந்த பிரிவு மக்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசு தற்போது உள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் அடைந்துள்ள வளர்ச்சி அபரிமிதமானது என்றும் அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டு நாட்டுக்கு சேவை புரிய தமக்கு மக்கள் வாய்ப்பளித்த போது நாட்டில் உரப்பற்றாக்குறை நிலவியதாகவும் இதற்கு தீர்வு காண பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறிய பிரதமர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூடியிருந்த கோரக்பூர் உர தொழிற்சாலை தற்போது செயல்படும் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 17 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐசிஎம்ஆரின் மண்டல மையத்திற்கு புதிய கட்டிடம் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய பிரதமர் உத்தரப்பிரதேச மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். पड़ाव पर पहुंच रहा है. भाइयों और बहनों, हमारे लिए 130 करोड़ से अधिक देशवासियों का स्वास्थ्य, सुविधा और समृद्धि सर्वोपरि है. विशेष रूप से हमारी माताओं बहनों बेटियों की सुविधा और स्वास्थ्य जिस पर बहुत ही कम ध्यान दिया गया.
பிஜேபி மண்டல மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 14ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். பிஜேபி நாடாளுமன்ற கட்சி கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது. அப்போது பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல், ஜெய்சங்கர், பிரகலாத் ஜோஷி, ஜிதேந்திர சிங், கட்சித் தலைவர் ஜே பி நட்டா மற்றும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர், நாடாளுமன்ற கூட்டங்களில் பிஜேபி எம்பிக்கள் வருகை பதிவு குறைவாக இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். அனைத்து எம்பிக்களும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று எச்சரித்த அவர், இல்லையென்றால் மாற்றம் ஏற்படும் என்றார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, பத்ம விருதுகள் பெற்றவர்கள் உள்ள பகுதிகளில் அவர்களை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்துமாறு கட்சியினரை பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் நடத்த வேண்டும் என்றும் இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் காசி நகரில் வரும் 14ஆம் தேதி பிஜேபி மாவட்ட மற்றும் மண்டல தலைவர்களை பிரதமர் சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தில்லி சிறப்பு காவல் பிரிவு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மக்களவையின் இன்றைய கூட்டத்தில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணைய திருத்த மசோதா மற்றும் தில்லி சிறப்பு காவல் பிரிவு திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா உட்பட சில மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதி மூலம் 4003 திட்டங்களுக்கு மத்திய அரசு 2071 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்தர் சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி மூலம் 8488 திட்டங்களுக்கு 6098 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 1424 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கர்நாடகத்தில் 900 திட்டங்களும் உத்தரப்பிரதேசத்தில் 684 திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நரேந்தர் சிங் தோமர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் அச்சு ஊடகங்களிலும் மின்னணு ஊடகங்களிலும் அரசு விளம்பரங்களை வெளியிடுவதற்கு சுமார் 1700 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 3 ஆண்டுகளில் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு 1698 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் நாளிதழ்களில் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு 826 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் கொள்கைகள் குறித்தும் நலத்திட்டங்கள் குறித்தும் தொலைதூரத்தில் வசிக்கும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே விளம்பரங்களை வெளியிடுவதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார். கடன் நடவடிக்கைகளில் வங்கி அதிகாரிகளின் அச்சங்களை போக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் தெரிவித்த அவர், கடன் வழங்கல் நடவடிக்கைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உயரதிகாரிகளுக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும், இதனை போக்கவும் வங்கிகளின் வர்த்தக முடிவுகளை பாதுகாக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மோசடி வழக்குகள் தவிர 50 கோடி ரூபாய்க்கும் மேலான வாராக்கடன் விவகாரங்களுக்காகவும் ஒருங்கிணைந்த பணியாளர் பொறுப்புடைமை கட்டமைப்பை உருவாக்க மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்துடனான ஆலோசனையின் பேரில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொரோனா தொடர்பான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இதர உதவிகளை இந்தியா வழங்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவன் பவார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நாட்டில் கொரோனா பரிசோதனை ஆய்வகங்களின் எண்ணிக்கை 3062 அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 94 நாடுகளுக்கு 7 கோடிக்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதிக் கொள்கை தொடர்பான மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்தா தாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது குறுகிய காலக்கடன் வட்டி விகிதம் 4% நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் 3.35% உள்ளதென அவர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட குறைந்த தொலைவில் இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுதளத்திலிருந்து இந்த ஏவுகணை விண்ணில் செலுத்தி பரிசோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுதளத்திலிருந்து செங்குத்தாக விண்ணில் பாய்ந்து குறைந்த தொலைவில் இருந்த மின்னணு இலக்கை இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கியது. 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த ஏவுகணையை செலுத்த முடியும். ஏற்கனவே கடந்த மாதம் விண்ணில் நீண்ட தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கும் அதிவேக ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக செய்யப்பட்டதாகவும் இதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட தொழில் முடக்க நிலையிலிருந்து தொழில் முனைவோர் மீள வழிவகை செய்யும் பொருட்டு சிட்கோ தொழில்மனைகளின் விலை குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். தொழில்மனைகளின் அதிக விலை காரணமாக பல ஆண்டுகளாக ஒதுக்கீடு செய்யப்படாமல் கிடக்கும் காலி மனைகளின் விலைகள் மிக கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும், தொழில் முனைவோர் எளிதில் வாங்கக்கூடிய அளவில் அது குறைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊத்தங்கரை தொழிற்பேட்டையில் மனைகள் 75%, கும்பகோணத்தில் 73%, நாகப்பட்டினத்தில் 65% விலைகள் குறைக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காரைக்குடி, பிடானேரி, ராஜபாளையம் தொழிற்பேட்டைகளில் மனை மதிப்பு 30 முதல் 54% வரையிலும், விருதுநகர், அரக்கோணம், பர்கூர் தொழிற்பேட்டைகளின் மனை மதிப்பு 40 முதல் 50% வரையிலும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பத்தூர், திருமழிசை உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளுக்கு 2016-17 இருந்த மனை மதிப்பு நடப்பாண்டுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் குறைந்த விலையில் மனை ஒதுக்கீடு பெற்று பயனடையுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று தலைமைச் செயலகத்தில் முடிவுற்ற திட்டங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம், தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம், நெல்லை பேருந்து நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் நிவாரண நிதி உதவியை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 1037 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு உத்தராகண்டில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் 2074 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கடன் ஒப்பந்தங்களில் மத்திய அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நகரப்பகுதிகளில் வாழும் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தருவதற்காக சுமார் 1132 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது. மத்திய அரசின் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் நகரப்பகுதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உத்தராகண்டில் டேராடூன், நைனிடால் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவும் சுகாதார சேவைகளை ஏற்படுத்தவும் சுமார் 942 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் மத்திய அரசு கையெழுத்திட்டுள்ளது. தமிழகத்தில் 8690 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 14,138 ஏரிகளில்
8690 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2989 ஏரிகள் 75% மேல் நிரம்பியுள்ளன. தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக எழுந்த பணப்புழக்க சிக்கல்களை தீர்க்கும் வகையில் டான்ஜெட்கோ என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான நிறுவனத்திற்கு 26,428 கோடி ரூபாய் நீண்டகால கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று திமுக உறுப்பினர் வில்சன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் மற்றும் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் நிறுவனம் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சூரிய எரிசக்தி உற்பத்தியும் காற்றாலை மின் உற்பத்தியும் குறைந்துள்ளதாக மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்தார். பனாமா மற்றும் பாரடைஸ் ஆவணங்களின் மூலம் இந்தியாவிலிருந்து கணக்கில் வராமல் 20,353 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, இந்தியாவுடன் தொடர்புடைய 930 நிறுவனங்கள் மற்றும் நபர்களால் இந்த முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த மோசடி குறித்து வருமான வரித்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்திற்கான கிளாஸ்கோ உச்சி மாநாட்டில் காடுகள், நிலம் ஆகியவற்றின் பயன்பாடுகளை வர்த்தகத்துடன் இணைத்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதால் இந்தியா அந்த ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்திய வனம் காடுகளின் பரப்பளவு 24.56% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி 300 கோடி டன் கரியமில வாயுவை மூழ்கடிக்க தேவையான மரங்களுடன் கூடிய காடுகளின் பரப்பளவை 2030 அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே விளக்கமளித்தார். தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் நூலக பாட வேளைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்று அறிக்கையில் வாரம் ஒருமுறை நூலக பாட வேளைகளை கட்டாயம் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நூலகங்களுக்கு என தனி அறை ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்கள் புத்தகங்களை படிப்பதுடன் வீட்டுக்கு எடுத்துச் சென்று படிக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்றும் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இந்து கோவில்களுக்கு சொந்தமான 1543 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. நவீன ரோவர் உபகரணங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு நிலங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன. மாநிலம் முழுவதும் முடுக்கிவிடப்பட்டுள்ள இப்பணியின் மூலம் ஆங்காங்கே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோவில் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் சற்று சரிந்திருந்த கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைவோரின் விகிதம் 98.36% உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 8,439 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 9,525 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 195 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 93,733 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 710 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 731 பேர் குணமடைந்துள்ளனர். 7,982 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 126 பேரும், கோவையில் 122 பேரும், செங்கல்பட்டில் 57 பேரும், ஈரோட்டில் 56 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,74,826 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 582,86,789 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 24,08,40,373 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 129,54,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 7,41,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இதுவரை 159,54,19,975 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 80,50,86,999 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 49,03,32,976 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 73,62,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 7,41,15,252 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,67,87,636 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 2,73,27,616 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 12,92,339 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் காணொலி வாயிலாக கலந்துரையாடினர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த உரையாடலில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும், ஆனால் அர்ப்பணிப்போடு இருவரும் உரையாடியதாகவும் கிரெம்லின் மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் யூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உலகின் பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் இருவரும் உரையாடியதாக அவர் தெரிவித்தார். உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்தால் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளுக்கு தங்களது படையினர் கூடுதலாக அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னதாக அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்தது. ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் என எச்சரித்துள்ள அமெரிக்கா, எதிர்காலத்தில் நேட்டோ கூட்டணியில் உக்ரைனை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஜோ பைடன் கூறியுள்ளார். இதற்கிடையே ரஷ்ய அச்சுறுத்தலுக்கு எதிராக உக்ரைனுக்கு முழு ஆதரவு அளிப்போம் என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் உறுதியளித்துள்ளார். உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரீமியா மீது படையெடுத்து அந்த தீப கற்பகத்தை ரஷ்யா ஏற்கனவே தன்னுடன் இணைத்துக் கொண்டது. இந்த சூழலில் உக்ரைன் எல்லை அருகே ஏராளமான படையினரை ரஷ்யா குவித்து வருவதால் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அச்சம் தெரிவித்துள்ளன. அடுத்த ஆண்டு சீனாவில் பெய்ஜிங் நகரில் நடைபெறவிருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை ராஜ்ய ரீதியில் புறக்கணிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெறும் வதந்திகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைக்க அமெரிக்கா முயல்வதாக சீன வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக சீனாவில் ஜின்ஜியாங் மாகாணத்தில் சிறுபான்மை உய்கர் என சமூகம் பாதிக்கப்படுவதாக கூறி அமெரிக்கா ராஜ்ய ரீதியில் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணிப்பதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் புதிய பிரதமராக அந்நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியின் லாஃப் ஸ்கால்ஸ் இன்று பதவியேற்கிறார். 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் பதவி விலகியதைத் தொடர்ந்து சமூக ஜனநாயக கட்சி தலைமையிலான 3 கட்சிகள் கூட்டணிக்கு பசுமை கட்சி உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து லாஃப் ஸ்கால்ஸ் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 736 உறுப்பினர்கள் கொண்ட ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவிக்கு 369 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் லாஃப் ஸ்கால்ஸ்க்கு 414 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஜெர்மனி புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாஃப் ஸ்கால்ஸ் ஹாம்பர்க் நகர மேயராக இருந்தபோது கடந்த 2012 தில்லி மற்றும் மும்பைக்கு வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பெஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மொத்தமாக 12 தங்கம், 16 வெள்ளி, 13 வெண்கலம் என 41 பதக்கங்களை வென்று நிறைவு செய்துள்ளது. இதில் அதிகபட்சமாக தடகள பிரிவில் 8 தங்கம் உட்பட 22 பதக்கங்களை இந்தியா வென்றது. பேட்மிண்டன் பிரிவில் 4 தங்கம் உட்பட 16 பதக்கங்களையும் நீச்சல் பிரிவில் 1 வெள்ளி உட்பட 3 பதக்கங்களையும் வென்ற இந்தியா பவர் லிப்டிங் போட்டியில் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. 30 நாடுகளிலிருந்து 700க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுப் போட்டி கடந்த 2 தேதி தொடங்கியது.
தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் இந்திய பாராலிம்பிக் கமிட்டி 32 கோடி ரூபாய்க்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அமைச்சர் 2017-18 முதல் 2021-22 வரை இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். இதர விளையாட்டு வீரர்களுக்கு இணையாக பாரா ஒலிம்பிக் தடகள வீரர்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னுரிமை பட்டியலில் இடம்பிடித்துள்ள பாரா தடகள வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் வீரர்களின் போட்டி திறமையை வெளிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உறுதியளித்தார். காங்கிரசின் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய சோனியாகாந்தி, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் ஒவ்வொரு குடும்பத்தின் மாதாந்திர பட்ஜெட் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். எல்லை பிரச்சினைகள் தொடர்பாக ஒரு முழுமையான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை. வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் நாளை அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக இன்று முதல் வருகிற 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதன்படி இன்று கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அமைப்பதே இலக்கு. கோரக்பூரில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. மும்பையில் 22வது ஏவுகணை படைப்பிரிவுக்கு குடியரசுத் தலைவர் சிறப்பு கொடி அந்தஸ்தினை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக மத்திய அரசு சுமார் 2000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. நிதிக் கொள்கை தொடர்பான மாதாந்திர கூட்டத்திற்கு பின் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க சிட்கோ பகுதியில் உள்ள மனைகளின் விலை குறைப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுப் போட்டி 12 தங்கம் உட்பட 41 பதக்கங்களை வென்றது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.